கோச்சடையான் திரைப்படத்தில் ரஜினி ஜோடியாக நடிகை கேட்ரினா கைஃப். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க அவருடைய இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கும் திரைப்படம் கோச்சடையான். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கம் ஏற்பார்வை பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். இந்த படத்திற்காக முதல்ல அனுஷ்கா நடிக்க போறதா சொன்னாங்க, அப்புறம் அசின் நடிக்க போறதா சொன்னாங்க, வித்யா பாலன் கூட பேர் அடிபட்டுச்சு. இந்த சூழல்ல இப்ப இந்த படத்துல ஹீரோ நடிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேட்ரினா கைஃப். கேட்ரினா கைஃப் பாலிவுட்ல மிகவும் ஒரு பிரபலமான நடிகை, எல்லா முன்னணி நடிகரும் நடிச்சிருக்காங்க. இவங்க இப்ப ஷாருக் கான் கூட ஒரு திரைப்படமும், சல்மான் கான் கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இப்ப கேட்ரினா கைஃப் ரஜினிகாந்த் ஜோடியனுக்கு சம்பந்தம் தெரிவிச்சிருக்காங்களாம். சௌந்தர்யா ரஜினிகாந்தும் மும்பைக்கு சென்று கேட்ரினா கைஃப் கிட்ட கதை சொல்லிருக்காங்க. அவங்களும் கதையை கேட்டது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் கூட நடிக்க போறது நினைச்சு எக்ஸைட்டா இருக்காங்களாம். சோ இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கோச்சடையான் திரைப்படத்தின் கதாநாயகி கேட்ரினா கைஃப் அந்த படத்துல மிக முக்கியமான மற்றொரு கதாபாத்திரத்தை நடிகை ஸ்னேகா நடிக்கிறாங்க. இன்னும் மிகப்பெரிய ஒரு குரூவோட படம் ஆரம்பமாக போது, அவங்க எல்லாம் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்தியா இன்ட்ராக்ஸ் பாத்துட்டே இருங்க, இ பஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு.